பிரபாஸ் டிசைன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் டிசைன். கஸ்டமரோட சாரீ கலர் பார்த்தீங்கன்னா சேம் ப்ளவுஸ் கலர் தான், செல்ஃப் பார்டர் தான், லைட்டாக கொஞ்சம் மஸ்டர்டு மாதிரி இருந்தது, அதனால் அந்த கலர் காம்பினேஷனில் ரெடி பண்ணியிருக்கேன். இதுதான் அவங்களோட சாரீ. சாரீ கலர்லேயே ப்ளவுஸ் தனியாக எடுத்து கொடுத்துருக்காங்க. மஸ்டர்ட் கலர் பார்டரில் லைட்டாக வர மாதிரி இருக்குது, அதனால் இந்த கலர் காம்பினேஷனில் ப்ளவுஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலரான டிசைனு. இல்லை, நான் ஏற்கனவே நிறைய கலர்ஸில் போட்டிருப்பேன். இருந்தாலும் நம்ம ஒரு ஒரு கலர்லேயும் ஒன்று சேம் ஒர்க்கு பார்க்கும்போது ஒன்று ஒரு ஒரு அழகு கொடுக்கும். இந்த ப்ளவுஸ் தச்சு முடித்தோன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நல்லா மோஸ்ட் பாப்புலர் டிசைனு. எல்லா கலர் காம்பினேஷன்லையுமே இந்த மாடல் ரொம்ப அழகாக இருக்குது. அவங்க சாரீயில் மஸ்டர்ட் கலரும் செல்ஃப் சாரீ செல்ஃப் கலர் தான் இருந்தது, அதனால் மஸ்டர்ட் கலரு கோல்டு கலரு கண்டு காம்பினேஷனில் ஃபஸ்ட்டு ரெடி ஃபுல்லாகவே ரெடி பண்ணியிருக்கேன். த்ரெட் ஒர்க்கு, ஸ்டோன் ஒர்க்கு, சர்தோசி ஒர்க்குன்ட்டு எல்லா காம்பினேஷன்லேயும் வரும்போது ப்ளவுஸ் நல்லா கிராண்ட் லுக்காக ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்லீவுமே ஃபுல் ஒர்க்கு வந்து சூப்பராக இருக்குது. இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை எப்படி இப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன நெக்லைன் வேணுமோ அந்த நெக்லைனில் ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச்சு மூணு லைன் கொடுத்துருக்கேன். அப்புறம் சில்க் த்ரெட்டு மஸ்டர்ட் கலரில் ரெண்டு லைன் கொடுத்துருக்கேன். ஒரு லைன் சுகர் பீடு, ஒரு லைன் ஸ்டோன் லேஸு, ஒரு லைன் சுகர் பீடுன்ட்டு அதுக்கப்புறம் அவுட்டரில் ஒரு செயின் ஸ்டிச் மஸ்டர்ட் கலர் கொடுத்து இந்த ஹாஃப் இன்ச் நெக்லைனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு கரெக்டாக அழகாக கொடி கொடியாக வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம கொடி டிசைனில் கொடி வர இடம் எல்லாமே ஃபஸ்ட்டு சுகர் பீடை வச்சு ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கெங்கே ஸ்டோன் வேணுமோ கரெக்டாக ஸ்டோனையும் கரெக்டாக ஓட்டிட்டு அந்த சர்தோசி வர மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸ்டோனுக்கு அவுட்டரில் சர்தோசி, அதுக்கப்புறம் ஃபினிஷிங்க்கு மஸ்டர்ட் கலரில் ஒரு லைனு, ஜரி த்ரெட்டில் ஒரு லைன், ஒரு லைன்ட்டு ஃபாலோ பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பெரிய லீவ் வர இடத்துல பெரிய திலகம் ஸ்டோன் ஓட்டிட்டு ஸ்டோனை சுற்றி சுகர் பீடு, ஸ்டோன் லேஸு, சுகர் பீடுன்ட்டு கொடுத்து ஃபாலோ பண்ணி முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி லீவ் ஷேப் வர இடத்துல த்ரெட்லோடு, எம்போஸ் த்ரெட்லோடு மஸ்டர்ட் கலரில் ஃபாலோ பண்ணி அவுட்டரில் செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ப்ளவுஸ் ஃபுல்லாக கிராண்டாக ஒர்க் பண்ண மாதிரி தெரியறதுக்காக அங்கங்கே ஒரு ரவுண்ட் கலர் ஸ்டோன் ஓட்டிட்டு ஸ்டோனை சுற்றி சர்தோசி கொடுத்து கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் டாட்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்டோன் ஓட்டுற ஸ்டோன் ஓட்டிட்டு சுற்றியுமே சுகர் பீடு வர மாதிரி ஒரு சின்ன ஃப்ளவர் இருக்கிற மாதிரி டாட்ஸ் வச்சுருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. இந்த டிசைன் ஒரு ஒரு கலர்லேயும் பார்க்கும்போது ஒரு ஒரு அழகு இருக்கும். ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதான் இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷனு. பேக்கில் என்ன நெக்லைன் ஃபாலோ பண்ணுமோ அதோட சேம் கண்டினியூட்டி ஃப்ரண்ட்டில் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இல்லை பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒர்க்கு, ஸ்டோன் ஒர்க்கு, பீடு ஒர்க்கு, சர்தோசி ஒர்க்குன்ட்டு எல்லா ஒர்க்குமே கலந்து வர மாதிரி ரெடி ஆகி ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ப்ளவுஸ் தச்சு முடிச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்லீவ் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதான் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷன். நல்லா லாங் எல்போ ஸ்லீவு, ஃபுல் ஸ்லீவுமே ஒர்க் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ லாங் ஸ்லீவ் போடுறது ஃபேஷனு, எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க. இவங்க அவங்களோட ரிலேஷன் ஃபங்க்ஷனுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. இல்லை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நெக் லைனில் பார்டர் லைனில் செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். அப்புறம் சுகர் பீடு, ஸ்டோன் லேஸு, சுகர் பீடு, செயின் ஸ்டிச் கொடுத்து ஹாஃப் இன்ச்சு லைனு ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் கரெக்டாக சென்டர்லேருந்து ஆரம்பித்து கொடி கொடியாக வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு ஆஃப் சைடு நம்ம கரெக்டாக வச்சாலும் அந்த சைடு அதே மாதிரி மிரர் மாதிரி ஃபாலோ பண்ணிடலாம். அது மாதிரி ஃபாலோ பண்ணி அவுட்டரில் ஃபஸ்ட்டு லைன் ஃபுல் அண்ட் ஃபுல் சுகர் பீடு கொடுத்துட்டு செயின் ஸ்டிச்சு ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எங்கெங்கே ஸ்டோன் வேணுமோ கரெக்டாக அந்த இடத்துல ஸ்டோன் ஓட்டிட்டு ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி வர மாதிரி ஃபாலோ பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நம்ம பேக்கில் கொண்டு வந்து அதே ஒர்க்கு ஸ்லீவ் ஃபுல் அண்ட் ஃபுல் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஃபுல் ஸ்லீவுமே ஒர்க் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஃபங்க்ஷன்லாம் போடும்போது ஃபோட்டோஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஆரி கிளாஸு, டெய்லரிங் கிளாஸு, மிஷின் எம்ப்ராய்டரி கிளாஸு, சாரீ டாசல் கிளாஸ்ன்ட்டு எல்லா கிளாஸஸும் எடுக்கிறேன். என்கிட்ட கிளாஸ் முடிச்சிட்டிங்கன்னா இதே மாதிரி அழகான ப்ளவுஸு நீங்களும் ரெடி பண்ணி போடலாம். அதுக்கப்புறம் ஆர்டர்ஸாக எடுத்து செஞ்சாலும் அது உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டிலேருந்தே மாதம் 10,000 இருக்கு, ஈஸியாக சம்பாதிக்கலாம். அதுக்கப்புறம் ஆர்டர்ஸ் இப்போ இந்த மாதிரி ப்ளவுஸ் தச்சு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும்
பிரபாஸ் டிசைனுக்கு நீங்கள் கொரியர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த இடத்துல எந்த நாட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு மெட்டீரியல் ப்ளவுஸு மெஷினல் ப்ளவுஸ் மட்டும் எனக்கு கொரியர் பண்ணால் போதும். உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ அந்த மாடல் ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஹேங்கிங்ஸ் எல்லாம் போட்டு அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ஃபிட்டிங்கில் உங்களுக்கு ஒர்க்கும் பர்ஃபெக்டாக இருக்கும், ஃபிட்டிங்கும் பர்ஃபெக்டாக இருக்கும், உங்களோட ஃபங்க்ஷனோட வியர் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரபாஸ் டிசைன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.